is the most glorious poster boy of Asia and now. He is supremely talented cricketer. Of course, our 92 World Cup victory is a phenomenal cricket. அவர் நெகட்டிவ் பாயிண்ட் நிறைய இருக்கு இல்லையா, அவர் நிறைய இயர்ஸ் பிளே பாய் இயர்ஸ் ஏதோ டிச்சு மெனி கேர்ள்ஸ் அது எவ்ரி ஒன் நோஸ் இல்லையா. அது அந்த மனுஷனுடைய எல்லா நல்ல நல்ல குவால குணங்களும் இருக்கு, சில கெட்ட குணங்களும் அவளுக்கு இருக்கு, எல்லாரும் கூட தானே. அவரால் தான் அந்த வெற்றியே சாத்தியமாச்சு. சினிமாவும் அரசியலும் ஒரு மாதிரி ரெட்டை குழல் துப்பாக்கியா இயக்கிறது இல்லையா, திரும்பவும் தமிழ்நாடு பக்கத்தில் கிரிக்கெட்டும் அரசியலும் ரெட்டை குழல் துப்பாக்கியா இயக்க வேண்டிய ஒரு வரல இந்தியாவில் பாகிஸ்தான்ல இருக்கு. தோனி கம்ஸ் டு பாலிடிக்ஸ் இமே பிகம் குமுதம். நேயர்களுக்கு வணக்கம். இம்ரான்கான் ஒரு உலகக்கோப்பை வென்று கொடுத்த ஒரு கேப்டன் அப்படிங்கிற இடத்த தாண்டி இன்றைக்கி ஒரு பொலிட்டீஷியனாகவும் ஒரு பெரிய உயரத்தை தொட்டிருக்கார். அந்த இம்ரான்கான் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் எப்படி உருவானது, கிரிக்கெட்டராக அவருடைய பங்களிப்புகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்றைக்கி எழுத்தாளர் பி ஏ கிருஷ்ணன் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு வர வைக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே ஒரு என்ன சொல்றது ஒரு சகோதர நாடுகள் அப்படின்னு சொன்னாலுமே இந்தியா வந்து கிரிக்கெட்டை பார்க்குற விதம், அதாவது பேட்ஸ்மேன்ஸை தான் நம்ம பெருசாக கொண்டாடுறோம், கவாஸ்கர்லேருந்து சச்சின் டெண்டுல்கர் விராட் கோலின்னு. ஆனால் ஆரம்ப கட்டத்திலேருந்தே பாகிஸ்தான் வந்து பந்து வீச்சாளர்களை ஒரு பிரதானமான ஹீரோவாக பார்க்குற ஒரு ட்ரெடிஷன் அவங்கள்ட்ட இருக்குது. இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன நினைக்கிறீங்க? போலிங்கில் தான் வந்து உங்களுக்கு மேட்ச் ஷோ இமேஜ் இருக்கு இல்லையா, மேட்ச் ஷோ இமேஜ் வந்து போலிங்கில் தான் வெளிப்படுது. பேட்டிங் வந்து பேட்டிங்கில் வந்து நீங்கள் என்ன தான் சிக்ஸ் அடித்தாலுமே இது பண்ணாலுமே வந்து இந்த பால் வந்து ஒருத்தர் அடிக்கும் போதோ மண்டையில் அடிக்கும் போதோ அல்லது ஸ்டம்பை வந்து இது பண்ணும் போதோ அந்த ஒரு மேட்சோ இமேஜ் இருக்கு இல்லையா, அதாவது மேஸ்குலன் இமேஜ் அந்த ஒரு ஆண் தன்மை வெரி செக்ஸிஸ்ட் வேர்டு பட் அதுதான் தட் இஸ் த ரீசன் வை ஃபாஸ்ட் போலர்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் எவ்ரிவேர் மோர் தென் பேட்ஸ்மேன். ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து யூனோ தே பிகம் போஸ்டர் பாய்ஸ் எவ்ரிவேர் ஃபாஸ்ட் போலர்ஸ் பிகம் போஸ்டர் பாய்ஸ் இல்லையா, எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது வந்து. அது அப்படி நடக்கும்போது இம்ரான் கான் இஸ் இன்ஃபேக்ட் இஸ் தி மோஸ்ட் குளோரியஸ் போஸ்டர் பாய் ஆஃப் ஏஷியான்னு சொல்லலாம் வெரி ஹேண்ட்சம் அண்ட் நல்ல நல்ல பாஸ் போலிங் போடுறாரு வந்து. ஆனால் அவருடைய டேலண்ட் வந்து நம்ம ஒரு நாள் அது குறை சொல்ல முடியாது. அவர் இது சுப்ரீம்லி டேலண்டட் கிரிக்கெட்டர். இந்த அந்த டயத்தில் இன்ஃபேக்ட் அதாவது எனக்கு இம்ரான்கான் எனக்கு தெரிஞ்ச இம்ரான்கான் வந்து நான் 1978 நினைக்கிறேன் 78 வந்து பாகிஸ்தானில் கராச்சியில் மேட்ச் நடக்குது. கராச்சியில் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் பிறந்திருக்கவே மாட்டேங்கிறது. கராச்சி டெஸ்ட் நடக்கும்போது கராச்சி டெஸ்டில் இந்தியா வந்து டீயும் போது 160 ஃபார் 7 இருந்தது அப்படிதான் நினைக்கிறேன். 160/7 160/7 உள்ள இருந்தது டீ போது. அது அப்போ வந்து அந்த மேட்சை ட்ரா ஆகுன்னு நினைச்சேன். கவாஸ்கர் வந்து 2 இன்னிங்ஸ் செஞ்சுரி அடிச்சார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 110 அடிச்சார், செகண்ட் இன்னிங்ஸ் 107 அடிச்சார். அவர் அவுட் ஆன உடனே பின்னால் 3 விக்கெட்டு பின்னி அப்புறம் வேற யாரும் கிடுகிடுன்னு விழுந்துருக்கு. இந்த ஒன்று 1 hour அண்ட் 20 minutes எவ்வளோ டைம் இருந்தது, 20 overs அண்ட் 30 minutes சம் டைம். அது வந்து 162 ரன் அடிக்கணும். அது இட்டு அந்த டைத்தில் வந்து ரொம்ப அது இது அதாவது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு ஒரு விஷயம் அது அப்போ அந்த காலகட்டத்தில். அப்போ ஏன்னா அப்போ 6 ரன்னா கேட்டுப்பட்டதே கிடையாது, ஒரு ஓவர் 6 ரன்னா கிடையாது. இது வந்து 7 ரன் கூட ஒரு வந்து அதனால தூரம் ஜெயிக்க மாட்டேன்னு நினைச்சான். அப்போது கடைசியில் விளையாடுக்கும் போது பேதி வந்து போட்டார். இவர் அவசியம் இருப்பார் அவுட் ஆன உடனே இவர் வந்தார் எனக்கு இம்ரான் தான் வந்தார் நினைக்கிறேன். இம்ரான் வந்த உடனே பிஷன் சிங் பேதி வந்து லைக் ஃபூல் ஹீ ஸ்டார்டட் அவர் கபில் தேவ் மொஹிந்தர் அமர்நாத் இவனு போட்டுருந்தாங்க பரவாயில்லாம போட்டுருந்தாங்க. பேதி வந்து ஜஸ்ட் ஃபிளைட் அட் இஸ் பால் 2 6 அடிச்சார் அவர். த 2 6 எனக்கு டில் இட் இஸ் இன் மை மைண்ட் தட் டிசைடட் தி கேம் இன் ஃபேவர் ஆஃப் பாகிஸ்தான். தே ஒன் வித் 9 wickets 32 runs 10 அடிச்சார் இவர். பேதி வந்து 8 runs இப்போ ஒன்றுமே கிடையாது. அப்போ அப்போ 8 runs ரொம்ப பெரிய விஷயம். 4 overs 32 runs எவ்வளோ நினைக்கிறாரு. இது ஒன்று. அடுத்தது இந்த இன்னொன்று அவருடைய இம்ரான்கான் அஃப்கோர்ஸ் அவருடைய 92 World Cup விக்டரி வந்து அது பிரமாதமான விக்டரி இல்லையா. அது வந்து 72 72 runs அடிச்சாரு. அப்புறம் விக்கெட் எடுக்கலை ஆனால் அவருடைய 72 runs அதான் அவருக்கு தான் டாப் ஸ்கோரர் அந்த மேட்சில் வந்து ஃபைனலில் வந்து இம்ரான்கான். அவரால் தான் அந்த வெற்றியே சாத்தியமாச்சு.
அப்புறம் இந்தியாவுக்கு வந்து இப்ப ரொம்ப கரெக்ட்லி கவாஸ்கர் வந்து 10,000 எந்த ஜெய்ப்பூர் தான் நினைக்கிறது, யாமல் ஜெய்ப்பூர் தான் நினைக்கிறாங்க. கவாஸ்கர் வந்து 10,000 ரன் அடிக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க. அந்த மேட்ச் வந்து இம்ரான் கான் வந்து போடும்போது ஃபர்ஸ்ட் பால்ல கவாஸ்கர் வந்து எடுத்தார். அவர் ஒன்று வந்து ரிச்சர்ட் ஹேட்லி, அயன் போத்தம், கபில் தேவ், இம்ரான் கான். இது நாலு பேர் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா இம்ரானோட ரெக்கார்டு தான் இந்த பெஸ்ட் ரெக்கார்டு சொல்லுவாங்க. 37-38 ஆவரேஜ் இருக்கு, 21 ரன் அவர் இது கொடுத்துருக்காரு விக்கெட் கொண்டு ஒன்று. அப்புறம் இன்னொரு முக்கியமான என்ன, எல்லாரும் வந்து இஃப் யூ சி இஸ் ட்ராக் ரெக்கார்ட், எல்லாரும் வந்து ஃபேட் ஆவாங்க. அதாவது முதல்ல நல்லா இருக்கு, முதல்ல கொஞ்சம் குறைய இருக்கும், அதாவது இந்த பெல் கர்வ் மாதிரி வரும் பின்னால், அதாவது பீக் தென் தே வில் கோ டவுன். இம்ரான் வந்து எப்படி, இம்ரான் பார்த்தீங்கன்னா அவரோட கடைசி ஒரு இன்னிங்ஸ் எல்லாம் பிரமாதமா இருக்கும், 50 ரன் ஆவரேஜோட இருந்தது, ஒரு நிறைய விக்கெட் எடுத்துருந்தாரு இப்போ வந்து. ஸோ இம்ரானுடைய இந்த கேரியரை, இம்ரான் இந்த நாலு பேரை பார்க்கும்போது இம்ரான் வந்து இம்ரான் நம்ம வாஸ் தி பெஸ்ட் அட் த டைம் அப்படி. ஸோ அவரோட கிரிக்கெட் வந்து இஸ் ஐ ஒன் ஆஃப் த கிரேட் அட்மையர்ஸ் ஆஃப் இம்ரான் கான். இம்ரான் கான் அண்ட் இஸ் போலிங் அண்ட் இஸ் அவருடைய இந்த ரிவர்ஸ் யார்கர் ஒன்று போடுறோம் அது ஒன்று இருக்கு அவருடைய அந்த ஐ எம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் ஆக்ஸ்போர்ட்ல விளையாடினது. அந்த அனுபவம் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி, மேபி அவருடைய சில ஒப்பீனியன்ஸ் எல்லாமே இங்கிலாந்து கோட் பண்ணி தான் பேசுறாரு. இங்கிலாந்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, இதையே பாகிஸ்தான்ல கொண்டு வர முடியாதுன்னு தான் பேசினாரு. கிரிக்கெட்டராகவும் சரி, ஒரு லீடராகவும் சரி, அங்கு அந்த தாக்கம் வந்து இங்கிலாந்துக்குள்ள இருந்த அந்த காலகட்டத்துல ஏற்பட்ட தாக்கம் வந்து முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்களா? படிக்கும் போது எல்லா யூனிவர்சிட்டியும் மேஜர் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, உலகத்தினுடைய மேஜர் யூனிவர்சிட்டி இப்போ அமெரிக்காவில் எடுத்து இப்போ எடுத்துனாலுமே வந்து இங்கே நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் வந்து ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கோங்க. ஜவஹர்லால் நேரு ஆல்சோ ஸ்டடிட் இன் கேம்பிரிட்ஜ். ஸோ இ ஸ்டில் ஹேட் தட் யூனோ தட் அந்த தாக்கம் இருந்தது. மகாத்மா காந்தி அந்த தாக்கம் இருந்தது. அம்பேத்கர் வந்து டூஇ இல்லையா, அம்பேத்கர் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படித்தார். அவர் அவருடைய அவருக்கு அந்த தாக்கம் இருந்தது இல்லையா. எல்லாருக்குமே வந்து அந்த யூனிவர்சிட்டியோட தாக்கம் நேச்சுரல் தானே இருந்தது, அது நிச்சயம் அது இருந்து தான் இருக்கும். ஆனால் இம்ரான் கான் விஷயத்தில் வந்து இம்ரான் கான் வந்து யுஎஸ் பாகிஸ்தானுடைய அரசியல்வாதிகள் வந்து யுஎஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் கை. ஏன்னா அவருக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் இருந்தது. வெரி கேம் டு பவர், அவர் பப்ளிக் ஹீரோ வந்து பண்ணலாம், படித்தவர் பணம் வேற இருந்து பணத்தை எல்லாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இம்ரான் கான் வந்து ஃபிலான்த்ரபி இருக்கு இல்லையா, அவருடைய இந்த பொது உடை அளிக்கிறது வந்து மிகப்பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு. அவர் இதில் அவர் அம்மா பேரில் வந்து பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து கட்டியிருக்காரு. அதுவும் நிறைய செய்யிருக்காரு. சி ஹியர் மெனி ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அவரோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா. அவர் நிறைய இவர் பிளே பாய், இயர்ஸ் யூனோ டிச்ட் மெனி கேர்ள்ஸ், அது எவ்ரி ஒன் நோஸ் தட் இல்லையா. அவரோட ஒய்ஃப் ஜபீனா கோல்ட்ஸ்மித் தானே பேர், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இல்லையா. அவர் கூட இந்தியாட ப்ராப்ளம், அப்புறம் இன்னொரு ஆக்டர் கிளம்பி அதெல்லாம் இருக்கு. அது அதனால பாட்டு இருந்தது. பட் இது அவருடைய இந்த பாட்டு வந்து இந்த மாதிரி நிறைய அவர் செய்யிருக்காரு. பட் இஸ் இன்டென்ஸ்லி ஹியூமன் பர்சன் இம்ரான் கான் வந்து. அதான் அந்த மனுஷனுடைய எல்லா நல்ல நல்ல குணங்களும் இருக்கு, சில கெட்ட குணங்களும் அவளுக்கு இருக்காது. எல்லாரும் கூட தானே அந்த ஒரு இருக்கிறதுல வந்து. அதனால இஸ் எ வெரி ஹியூமன் இம்ரான் கான், இஸ் வெரி வெரி ஹியூமன். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் ஆன் தட் திங். ஒரு கேப்டனா இம்ரான் கானோட முக்கியமான பங்களிப்பு என்னன்னா, ரிவர்ஸ் ஸ்விங் அவருடைய காலத்துல தான் ஒரு புதிய வடிவம் பெற்றுச்சு. அதே போல லெக் ஸ்பின்னை மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமா பயன்படுத்தினது இம்ரான் கான் தான். இது மட்டும் இல்லாம சாதாரண சின்ன சின்ன பிளேயர்ஸை வெறுமனே ஏதோ ஒரு லோக்கல் மேட்ச்ல பார்த்து பிக் பண்ற திறமையும், அதாவது இந்த பிளேயர் நல்லா வருவாருன்னு அவர் நம்பி பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே முக்கியமா வாசிம் அக்ரம், இன்ஜமா முல்லக் அப்படின்னு நிறைய பேர் பெரிய ஜாம்பவனா வந்திருக்காங்க. அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாமா சார்? பாகிஸ்தான் கிரிக்கெட்ல வந்து இஸ் தி பெஸ்ட் லீடர் இன்னைக்கு வரையும் வந்ததுலாம் இது எல்லாம் வந்து பிளவன ஏற்படுத்தல. யாரு வாசிம் அக்ரம் பண்ணாலுமே வந்து அவரை கேட்காம நிறைய இருந்தாங்க. பட் இம்ரான் வந்து கம்ப்ளீட் எவ்ரி ஒன் வாஸ் சப்போர்ட்டிங் இம்ரான். இம்ரான் இருக்கும்போது அவர் தான் நம்பர் ஒன்னு எல்லாரும் தெரியும். ஜவேல் மேந்தால் இருந்தாலும் அடுத்து வந்து இல்லையா, இம்ரான் தான் நம்பர் ஒன்னு எல்லாருக்கும் அப்போ தெரிஞ்சதா இருந்தது. இம்ரானுடைய இன்னொரு விஷயம் விட்டு மறந்து போயிடக்கூடாது, அவருடைய பால் டேம்பரிங் இருப்பாங்க.
பால் டாம்பரிங் வந்து ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் மேன் ஹூ செட் தட் இன் ஓபன்லி செட் ஐ டிட் நான் பட் பாட்டில் இதை வச்சு நான் இது பண்ணேன் ஒரு கவுண்டி மேட்ச் அவர் தான் சொன்னார் அதான் பெரிய விஷயம் அப்புறம் ஆச்சுருந்தது அப்புறம் நான் நாலஞ்சு தான் நான் பண்ணியிருக்கேன் அவர் சொன்னார் இன்சல்வி அட்மிட்டட் தட் ஐ ஐ டேம்பர்ட் பால் பட் ஹி செட் அட் த டைம் இட் வாஸ் நாட் நோபடி நியூ தட் இட் வாஸ் இல்லீகல் யுவர் லாஸ்ட் வேர் நாட் வெரி கிளியர் ரைட் ஹி வாஸ் ரைட் அட் த டைம் லாஸ்ட் வேர் நாட் வெரி இஃப் சம்திங் வாஸ் இல்லீகல் யூ ஷுட் சே வெரி கிளியர்லி ஷுட் நாட் பி டன் யூனோ அது அது அந்த டைம்ல வந்து பண்ணார் பட் இம்ரான் கான் கேப்டன் ஐ அக்ரி வித் யூ இம்ரான் கான் வந்து ஒரு மிக மிக ஒரு சிறந்த ஒரு தலைவராகத்தான் அந்த அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் இருந்தார் அதனால நிறைய வின் பண்ணாங்க இல்லையா இங்கிலாந்து தலைவர் பண்ணாங்க எல்லா இந்தியா கேத்தாலும் வின் பண்ணாங்க அதாவது 26 வருஷம் கழிச்சு அவர் ஒன்று அவரோட தலைமையில வின் பண்ணாங்க இல்லையா இந்தியா கேத்தாலும் வின் பண்ணாங்க இந்தியாவுக்கு வந்து வின் பண்ணாங்க அப்புறம் இல்லையா 87 இந்தியாவுக்கு வந்து பெங்களூர்ல 16 ரன் வித்தியாசம் 16 ரன் வித்தியாசம் வின் பண்ணாங்க இல்லையா அதுவும் அவர் அது இம்ரான் தலைவர் தான் நடந்தது இம்ரான் கான் எடுத்துட்டப்ப அவர் வந்து ஒரு பர்கி கிளான்லேருந்து வந்த ஒரு பிளேயர் பொதுவாக பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் கோல் வச்சுணுன்னா ஒன்று கராச்சியாக இருக்கணும் இல்லை லாகூராக இருக்கணும் ஆனால் இவர் ஒரு அவுட் சைடர் தான் இம்ரான் கானோட வர்க்கியை பார்க்க முடியும் இப்போது அவருக்கு சமமான ஒரு ஹீரோ வர்ஷிப் உள்ள ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர்னா மகேந்திர சிங் தோனி இவருமே ஒரு முக்கியமான ஒரு பெருநகர்லேருந்து நகரங்கள்ல இருந்து வந்த ஒரு பிளேயர்னு சொல்ல முடியாது அவருமே ஒரு பேக் வாட்டர்னு சொல்லக்கூடிய ஜார்க்கண்ட்ல இருந்து தான் வந்திருக்காரு இந்த ரெண்டு பேரோட ஒப்பீடு சரின்னு நினைக்கிறீங்களா நீங்க இல்லை 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 இம்ரான் மோதி இவருடைய இம்ரான் கான் வந்து இம்ரான் கான் கேம் தி சில்வர் ஸ்பூன் இஸ் மோதி அதுக்கு முன்னாடி கிரிக்கெட்ல வந்து இவர் வந்து ஆக்ஸ்போர்ட் கேப்டன் இவர் நாட் ஆர்டினரி கை இவர் எக்ஸலன்ட் போலர் கவுண்டி கிரிக்கெட் விளையாண்டிருந்தார் வந்து அப்புறம் அங்கேயே வந்த உடனே அந்த ஒரு ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா ஆக்ஸ்போர்ட் ரிட்டர்ன் ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா அது பெரிய ஸ்டாம்ப் இல்லையா அது அவரு அவருடைய சொந்த ஊர் வந்து எல்லாரும் எந்த ஊர்ல இருந்தாலும் நினைக்க மாட்டாங்க ஆக்ஸ்போர்ட்ல இருந்தாலும் சொல்லுவாங்க அவரு இப்ப நம்மளே தானே சொல்றோம் முதல்ல அங்க படிச்சவங்க அதுதான் சொல்றோம் தோனி அப்படி கிடையாது தோனியோட ரைஸ் வந்து இஸ் யூனிக் அண்ட் தோனி இஸ் யூனிக் தோனி அவரையும் கம்பேர் பண்ண முடியாது தோனி அவரை கம்பேர் பண்ணலன்னா அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு பாருங்க தோனிக்கு தோனியோட கிரேட்டர் பிகர் லீடர்ஷிப் குவாலிட்டி தோனி தோனி வந்து ஏன்னா இம்ரான் கான் வந்து இம்ரான் கான் அவருக்கே ஒரு கிரெடென்ஷியல்ஸ் இருந்தவர் முன்னாலே ஒரு ஒரு பெடிகிரி இருந்து அதனால அவர் அசெப்ட் பண்ண முடியாது தோனிக்கான ஒன்றும் இல்லாமல் இருந்த ஆரம்பிக்கிறது பிகாஸ் ஆஃப் ஷியர் பர்சனாலிட்டி அவர் வந்து தன்னுடைய லீடர் தன்னுடைய தலைமையை வந்து உறுதிப்படுத்த முடியுது தோனியனால ஸோ தோனி வந்து ஒரு தனி ஒரு தனி பாதை தான் தோனியுடைய பாதை வந்து ஒரு தனி பாதை தான் தோனிக்கு தோனி அவரையும் கம்பேர் பண்ணணும்னு ஓகே ஆனா இம்ரான் கான் ஒரு குழப்பவாதினா தோனி வந்து ஒரு புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு ஆளுமையா இருக்காரு ஒரு எடிங்மா அவர் சுத்தி இருக்கு இல்லையா அதாவது தி திங் இஸ் இஸ் குவைட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஜீனியஸ் யூ நோ இஸ் தேர் எவ்ரிவேர் நாட் ஒன்லி இன் கிரிக்கெட் இன் எவ்ரி ஃபீல் இஸ் குவைட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் தே ஒர்க் தே ஆக்ட் இன் டிஃபரண்ட் வேஸ் which cannot be understood by ordinary mortals இது எல்லா இடத்துல எல்லா துறையிலும் இருக்கு வந்து அது கிரிக்கெட்லயே அது வந்து தோனி was a class apart அதுக்கு வந்து தனியா காரணம்னு சொல்ல முடியாது அதாவது சினிமாவும் அரசியலும் ஒரு மாதிரி அதாவது ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கியா இயக்கிறது இல்லையா சினிமாவும் தமிழ்நாடு பொறுத்தமல்ல அத மாதிரி கிரிக்கெட்டும் அரசியலும் ரெட்டை குழல் துப்பாக்கியா இயங்க வேண்டிய ஒரு இது வரல இந்தியால இருந்த நினைவு பாகிஸ்தான்ல இருந்தது பாகிஸ்தான்ல வந்து அதாவது கிரிக்கெட்ல பாகிஸ்தான் ஜெயிச்சா அது ஒரு நேஷனல் செலிப்ரேஷன் ஆயிடுச்சு அப்ப எவ்ரி ஒன் பிகம் மேஜர் ஹீரோ அவனுக்கு வேற ஹீரோவே இல்லை அவனுக்கு அந்த அந்த அப்படி இருக்கும்போது இம்ரான் கான் வந்து வரதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருந்தது இந்தியால வந்து நம்ம டெண்டுல்கர் சொன்னாலுமே தோனி சொன்னாலும் நோ பட் கோ 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 ஓட் ஃபார் தோனி அதை மாட்டவே மாட்டாங்க இல்லையா டிஃபரெண்ட் கிளாஸ் வேற ஏதாவது பாப்பாங்க அது பாகிஸ்தான்ல அப்புறம் கட்சி வட்டி நடத்துற 30 வருஷம் நடத்தினார்ல நீங்களே சொன்னீங்க அவர் தோனி பெரிய கிரிக்கெட்டர் வந்து ஒரு 30 வருஷம் கட்சி நடத்த பிறகுதான் அவரால் ஆட்சிக்கு வர முடிஞ்சது இல்லையா இந்தியாவில் வந்து சினிமாவில் இருந்தால் தான் உடனே சீக்கிரம் வர முடியும் இல்லையா இன்னும் 30 வருஷம் இங்கே கட்சி நடத்தி இங்கே நடத்த வந்து விட மாட்டாங்க அவ்வளோ இது அவ்வளோ ஏன்னா அது நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு ஸோ தே கேன் ஜாயின் சம் பார்ட்டி அந்த பார்ட்டிலேருந்து வரலாம் லைக் இவரெல்லாம் இருந்தார் இல்லையா கீர்த்தி ஆசாத் இருந்தார் இப்போ இவர் இருக்காராம் இப்போ கௌதம் கம்பீர்
அதாவது இம்ரான்கான் கிரிக்கெட்டுக்கு அறிமுகமான காலகட்டம் ரொம்பவே ஒரு முக்கியமானது. 1970களோட இறுதி காலகட்டத்தில் வந்தார்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நிறைய நாட்டில், அது குறிப்பாக இந்தியாவிலும் சரி பாகிஸ்தான்லையும் சரி, வெளிப்படையாக பேசக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் இருந்தாங்க. உதாரணமாக சுனில் காவஸ்கர் ரொம்ப இன்ஸ்டிடியூஷன்ஸை வெளிப்படையாக எதிர்த்து பேசக்கூடிய ஒரு பிளேயராக இருந்தார். பிஷன் சிங் பேடி மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த காலகட்டத்தில் இந்தியாவில் சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், விராட் கோலி, மகேந்திர சிங் தோனிலாம் வெளிப்படையாக அரசாங்கத்தை பற்றி இல்லை பிசிசிஐ பற்றி வெளிப்படையாக பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. ஆனால் பாகிஸ்தானில் இம்ரான்கான் அதை செஞ்சதுனால அவருக்கு ஒரு ஒரு ஹீரோவோட இமேஜ் கிடைச்சது நம்ம எடுத்துக்கலாமா? கவாஸ்கர் பேசினாரு, கவாஸ்கர் ஒன்றும் தொட முடியல அவங்களால, இல்லையா? கவாஸ்கர் ஒன்றும் செய்ய முடியல அவங்களால. பிகாஸ் கவாஸ்கர்ல இருந்து இந்தியன் கிரிக்கெட் கிடையாது. இந்தியன் கிரிக்கெட் மெச்சூரிட்டி காரணம் வந்து சுனில் கவாஸ்கர் தான், சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் பீஷ்ம பிதாமகர்னா அவர் பீஷ்மன் கவாஸ்கர் தான், சந்தேகமே இல்லாது. அப்படி கவாஸ்கர் பேசினா அதுக்கு வந்து இது இருந்தது. பட் ஆனாலுமே வந்து இன்னைக்கு கவாஸ்கருமே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகாம தான் இன்னைக்கு எதுவும் பேசல. இன்னைக்கு கவாஸ்கர் என்ன பேசினாரு? கவாஸ்கர் பேசினதுன்னா அதை விட அதிகம், 100% அதிகம் கிடைச்சது உங்களுக்கு. கவாஸ்கர் பேசினது எல்லாமே நீங்க நோட் பண்ணீங்கன்னா, எங்களுக்கு நிறைய பணம் இல்லை, எங்களுக்கு இது இல்லை, அப்படிதான் அவர் நிறைய இடத்துல பேசிட்டு இருந்தாரு. எங்களுடைய கண்டிஷன் வந்து நீங்க ஒழுங்கா கவனிக்கிறது இல்லை, பேட்ஸ்மேனோட கண்டிஷன் வந்து இதை பத்தி தானே பேசிட்டு இருந்தாரு. வந்து இன்னைக்கு அதை வந்து அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க. விச் இஸ் நாட் அ கேஸ் இன் பாகிஸ்தான், இல்லையா? பாகிஸ்தான்ல வந்து இன்னைக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து இஸ் நாட் அ ரிச் கிரிக்கெட் போர்டு, இல்லையா? இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஏன்னா கோடீஸ்வரன் எவ்வளவு பல கோடிகள் பெரும்பாலோட கிரிக்கெட் போர்டு வந்து நம்ம கிரிக்கெட் போடுறாங்க, இல்லையா? அதனால இன்னைக்கு இருக்கிற எல்லா கிரிக்கெட்டருமே வந்து அவங்கள ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, இல்லைன்னா பணம் கிடைக்காது அவங்களுக்கு, இல்லையா? பணம் வந்து கிடைக்கவே கிடையாது. அதனால டெவலப்மே காம்ப்ரமைசஸ் அதையும் எதிர்த்து சில பேர் பண்றாங்க, அதையும் எதிர்த்து சில பேர் பேசுறாங்க, பேசுவாங்க. அப்படி அப்படி இருக்கிறாங்க, வெளியில போயிட்டாங்க சில பேர் வந்து அப்படி பேசினா. பேதி வந்து பேதி இஸ் ஆல்வேஸ் பீன் அ காட்ல, பேதி ஆல்வேஸ் spoke against establishment, he has always been like that. Okay. சில சமயம் சரியா பேசுவோம், சில சமயம் பேத்தி கருத்தான பேசுவார். பேத்தி வந்து நீங்க இம்ரான்கானோட கரியர்ல ஒரு முக்கியமான ஒரு தருணம் எப்பயுமே மறக்க மாட்டேன்னு சொல்லணும்னா எந்த விஷயத்தை சொல்லுங்க சார்? 92 கப், ஏன்னா அதுதான் அவருடைய பெஸ்ட் மூமெண்ட். ஏன்னா இவர் தேவர் அண்டர் டாக், இது வருமான போல இது கிராஸ் பண்ணவங்களே தெரியல அப்படியா இருந்தது. ஸோ சோ மெனி விக்டரிஸ் அது சில லக்கு சிலது வந்து, பட் ஃபைனல்ல வந்து they defeated england இல்லையா ஃபைனல்ல ஒரு கேப்டன் நாக் அவுட் விளையாடினார். ஃபேர் அண்ட் ஸ்கொயர் they defeated england and he played a very major role in that. வசீம் அக்ரம்ோட bowling was very good. வசீம் அக்ரம் was very very good. மூணு விக்கெட் ஓட எடுத்தாங்க, நல்ல விளையாட வசீம் அக்ரம் வந்து இப்போ. சோ அதனால அந்த that is the best moment, the, you know, the his finest moment was the 1992 world cup. நம்ம கபில் தேவ் எப்படி நம்ம 83 world cup அது மாதிரி தோனிக்கு வந்து நம்ம இந்த இப்போ 2003 சமீபத்துல பீட்டர் ஓபான் சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ்காரர், அவரு பாகிஸ்தான் கிரிக்கெட் வரலாற்றை எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்றாரு, பாகிஸ்தான் இன்னைக்கு செதறாம ஒரு நாடா இன்னும் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கிரிக்கெட் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார்? பாகிஸ்தான் இஸ் நம்ம நினைக்கிற மாதிரி பாகிஸ்தான் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நம்ம தனியா இப்போ வெளியில இருந்து வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல எழுப்பக்கூடிய அந்த கோஷங்களை பார்த்து தமிழர்கள் என்ன இந்தியா விட்டு பிரிந்தே போக முடியும்னு நினைக்கிறாம நம்ம ஒத்துப்போமா ஒத்து மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் பாகிஸ்தான்லயும், அதே மாதிரி தேர் ஆர் கோர்ஸ் பிளேசஸ் பலூச்சிஸ்தான்ல இருக்கு வந்து நேசிக்கிறோமோ அதே மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் பாகிஸ்தானியர்கள் வந்து பாகிஸ்தான நேசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து கிரிக்கெட் நிச்சயம் இல்ல, கிரிக்கெட் இருக்கலாம், அது வந்து அதை சப்போர்ட்டிங் ஃபேக்டர். எல்லா நாடுகளையும் மக்கள் நேசிக்கிறது காரணம் வந்து அந்த நாட்டு மேல உள்ள ஒரு நம்பி, இது நம்மளுடைய ஆசையினால இருக்கும் தவிர வேற எக்ஸ்ட்ரா காரணம் வரணும்னு நான் நினைக்கல.
ஓகே சார், பாகிஸ்தானோட இப்போ தற்போதைய நிலைமை என்ன, இம்ரான்கானோட பார்ட்டி எப்படி இன்னைக்கு முக்கியத்துவம் பெற்றது, அவரோட அரசியல் சித்தாந்தம், இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மீது இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய விரக்தி, அதையும் தாண்டி இம்ரான்கான் எப்படி ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக வந்தார், அவருடைய கிரிக்கெட்டராக அவருடைய பங்களிப்புகள் என்ன அப்படின்னு பல விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி.